வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஹாஃப் பைக்கர். இதுதான் என்னுடைய பியூட்டிஃபுல்லான ஹோண்டா CB350 RS. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்க, எந்த கியரில் வந்து எவ்வளோ ஸ்லோவாக போக முடியும்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள், பெருசாக ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் போய் பாருங்கள். இதில் வந்து எந்த கியரில் எவ்வளோ டாப்பாக போக முடியும் அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ இந்த கியரில் இந்த பைக்கில் மொத்தம் 5 கியர் இருக்குது. இதில் ரெவ் லிமிட்டர் மாதிரி என்னடா வளர்ற ரெவ் லிமிட்டர் மாதிரி ஏதோ இருக்குது. அதாவது ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர் டாப் அடிக்கிறப்போ வண்டி நாக் ஆகும். அடுத்த கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது ஒரு சில நேரத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்ற நேரத்தில் எப்படி சொல்கிறது, விரட்டிட்டு போகிறப்போ அது ஒரு செகண்ட் அமுங்கிற மாதிரி இருக்கும். இது வண்டி ஓட்டுற எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன பைக்கிலலாம் அப்படி கிடையாது, அது வந்து மேக்ஸிமம் அடித்து தள்ள பார்க்கும். இதில் உங்களை லிமிட் பண்ணிவிடும். ஸோ எந்த கியர் எவ்வளோத்தில் லிமிட் ஆகுதுன்ட்டு காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ எனக்கு தெரியலை, ஆனால் என்னோடய வீடியோ க்ரோ பண்ணுறதுக்கு எனக்கு வேறு கண்டென்ட் கிடைக்கலை. ஓகே, வண்டி வராத நேரமாக ரோட்டில் போகலாம். சுளீர்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, வீட்டுக்கு தான் போகணும். ஒரு ஹாஃப் அன் அவர், ஒன் ஹவரில் போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ரோடு காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம போக முடியாது, திருப்பி வண்டி வர ஆரம்பிச்சிச்சு. ஹஸார்ட் ஆஃப் பண்ணிட்டு இண்டிகேட்டர் போடுவோம். சூப்பராக ஏதோ ஒரு பைக் வருது. வாவ், ஒன்லி BMW. ஏ என்னடா கலர் அது, இதுக்கு தான் ஐசிஆர் வரணுன்றது. ஓட்ட முடியல, நாமளும் பார்த்து ரசிக்கிறவாதி சான்ஸ் கிடைக்குது. சரி ஓகே, வீடியோ டைம் ஓடிக்கிட்டு டிரைவு கோ. ஃபஸ்ட் கியர் கிளம்புவோம். ஃபஸ்ட் கியரில் எடுத்தாச்சு. ஃபிஃப்டி வரைக்கும் போகுது ஃபஸ்ட் கியரில். செகண்ட் கியரில் 74 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். 79 கிட்ட போகுது. இப்போ தேர்ட் கியரில் இருக்கும். கிட்ட வரைக்கும் போகுது. இதில் அவர் அப்பா தான் வந்து அடிக்க வேண்டியிருக்கேன், ஏன்னா இதில் வந்து டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கிடையாது. ஸோ வந்து இதில் 10s 20s எல்லாம் பார்க்க முடியாது. இப்போ நான் 4th கியரில் இருக்கிறேன். வாய்ஸ் பேக் ஆகாமல் இருந்தால் சரி, இல்லை நான் டிஸ்பிளேலேயே போடுறேன். ஃபோர்த்து கியர்லேயே எவ்வளோ போதும், கிட்ட வந்து லாக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போக மாட்டேங்குது, ஆனால் அமுங்கவும் மாட்டேங்குது. 5th கியர் போட்டிருக்கேன்.
இது வந்து டூரிங் கியர் தான். ஸோ இது வந்து ஒரு டால் கியர், இதுக்கு மேலே ஸ்பீடு போகாது. 132 லாக் ஆகி நின்றுட்டு இருக்கோம். மக்களே, இதை நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இதை நான் வந்து ரோடு காலியாக இருக்கிறப்போ தான் பண்ணுறேன். நம்ம ஸ்லோ செய்து விடுவோம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஈஸியாக வந்ததுக்கு நைஸ், நைஸ் பண்ணிட்டோம், நைஸ். ஓகே ஓகே, இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஃபோர்த்து கியர் வரைக்கும் தான் வந்து இந்த லிமிட் அடிக்குது. ஃபோர்த்து கியரில் வந்து டாப் ஸ்பீட் 132 கிட்ட. ஃபிஃப்த்து கியரில் அந்த ஸ்பீடு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ டாப் ஸ்பீடே 132 தான். இந்த வீடியோ நான் பண்ணுறப்போ ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், சேஃபாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரோட்டில் வந்து மக்கள் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து யாரும் இதை மாதிரி ட்ரை பண்ணி என்ன வப்பெல்லாம் மாட்டி விட்றாதீங்க போ. எனிவேஸ், இது எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவ்னு எனக்கு தெரியலை. நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம், வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ரைட், சேஃப் பீப்புள், பாய். இப்படிலாம் கிராஸ் பண்ணி போவாங்க ஆமாம் மாதிரி. அதனால் இதெல்லாம் வந்து இந்த ரோட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இதுக்கு மேலே ஊர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நானும் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ண போகிறது இல்லை. So, thanks for watching. Bye 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 bye. Yo. Yell like the move it. I like to move it, move it.